கத்துலுங்க. இப்போ பரமானந்த பரமஹம்ச யோகானந்தரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, அவர் நிறைய பிரேயர் பண்றாரு. நிறைய விஷயங்களுக்கு பாத்தீங்கன்னா, பிரேயர், அவங்க தங்கச்சி உடம்பு சரியில்லாம இருக்கிறப்ப கூட பிரேயர் பண்றாரு. ஆமா, இந்த பிரார்த்தனையோட சயின்ஸ் என்ன சுவாமி? எல்லா என்ன பிரேயர் பண்ணாலும் நடக்குமா? எது நடக்கும் எது நடக்காது? அதாவது நம்ம இந்து தர்மத்துல வந்து மந்திர ஜபத்தை பண்ணுவோம். அதே சமயம் இந்த கிறிஸ்டியானிட்டியில வரும்போதுதான் பிரேயர் வரும். இதுதான். அப்ப அவர் வந்துட்டு அமெரிக்கையில இருக்கிறனால வந்துட்டு கூடுதல் வந்து அங்க உள்ள கிறிஸ்டியன்ஸ் தான் கூடுதல் இருந்தாங்க. அப்ப அதனால வந்துட்டு ஓவரா ப்ரேயர் பண்ணதுக்குள்ள அதெல்லாம் உருவாக்குறேன். ஏன்னா நமக்கு ப்ரேயர் பண்ணாலும் சரி, இல்ல இறைவனுடைய நாம ஜபம் பண்ணாலும் சரி, நீங்க என்ன வேண்டுனாலும் கண்டிப்பா கிடைக்கும். அதனால ப்ரேயர் பண்ணதுல எந்த தப்பும் கிடையாது, கண்டிப்பா பண்ணுங்க, ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ப்ரேயர் பண்ணும்போது இறைவானுள்ள வேர்ட்ஸ்ல தான் ப்ரேயர் பண்ணணும். தேவதா நியமத்துல ப்ரேயர் பண்ண மாதிரி இருந்தா நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது. நம்ம ஹிந்து தர்மத்துல ஒரு ஃபால்ட் என்னன்னு சொன்னா, இங்க 33 கோடி தேவதைகள் இருக்கு. நம்ம எந்த தேவதையை வச்சு ப்ரேயர் பண்ணலாம்னு நமக்கே தெரியாது. அதே டைம்ல ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் தான் திருமூல திருமந்தத்தை சொல்லியிருக்காரு. அப்படி வரும்போது அந்த இறைவனுக்காக நம்ம வந்துட்டு இறைவா அல்ல ஹெவன்லி ஃபாதர் அல்லது இறைவா அல்ல காட் அல்ல ஈஸ்வரா அல்லட சிவா. இந்த சிவம்னு சொல்லும்போது நம்ம களத்துல பாம்பெல்லாம் போட்டு சிவனை நினைக்க கூடாது. இறைவன் உள்ள ஒரு கன்செப்ட்ல வந்துட்டு ப்ரேயர் பண்ணணும். அதனால தான் அந்த ப்ரேயர் வந்துட்டு நம்ம ஹிந்துக்கள் வந்துட்டு ஏன்னா கோவிலுக்கு போய்கிட்டு அந்த தேவதையை வச்சு தான் ப்ரேயர் பண்ணுவாங்க. அதனால அவங்களுடைய மார்க் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அந்த டோட்டலி இறைவனுக்கு சமர்ப்பணமாகி நீங்க ப்ரேயர் பண்ணுமா இருந்தா நமக்கு வந்துட்டு நிறைய மார்க் கிடைக்கும். அதெல்லாம் பண்ணலாம், எந்த மாற்றமும் கிடையாது. இல்ல, இடையில ஒரு வீடியோ பார்த்தோம் சாமி, இப்ப 2 வாரத்துக்கு முன்னாடி. அதுல வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரில தான் ஏ ஒரு ஏலியன் வந்து இறங்கி ஒரு வயல்வெளியில வந்து ஒரு வயல்வெளியில ஒரு பெரிய வடிவத்தை ஏற்படுத்திருக்காங்க. அப்போ இன்னொரு கிரக இன்னொரு உலகத்துல உள்ள உயிர் வந்து இங்க தொடர்பு கொள்ளுது அப்படின்னு சொல்லி அதுக்கு சில எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு, அது ஆராய்ச்சியும் போயிட்டு இருக்கு. இத அந்த ஏலியன்ங்கிறது நம்ம இந்த 33 தேவர்கள் சொன்னீங்களா, இவங்களை எடுத்துக்கலாமா? அது சொல்ல முடியாது. அது காரணம் நம்ம பூமிய மாதிரி நிறைய நிறைய கிரகங்கள் இருக்க அங்கேயும் பல ஆத்மாக்கள் வள நம்ம இதே மாதிரி இறைவன் ஒருவன் தானே, இறைவன் அங்கேயும் படைப்பான் இந்தியா. அப்ப அந்த படைச்ச ஆத்மாக்கள் அதாவது தேவர்கள் சொல்லி வரும்போது ஸ்தூல உடம்பை விட்டவங்க தான் தேவர்களாகும். அவங்க வந்துட்டு சூக்ஷ்ம உடம்பு காரண உடம்பு இந்த மூன்று உடம்பையும் அந்த அவங்களுடைய தன்மையத்துன்னு சொல்லுவோம் அந்த நிலைக்கு கொண்டு வந்து திருப்பி கொண்டு வருவாங்க. அதை எங்க வேணுமாலும் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். அவங்களதான் தேவதைகள்னு சொல்லுவாரு. அதான் நம்ம கன்செப்ட்ல ஹிந்து தர்மத்துல 33 கோடி தேவதைகள்னு சொல்லி வச்சிருக்கோம். ஆமா, அதனாலதான் சிறு தெய்வ வழிபாடு கூடாதுன்னு சொல்லி ராமலிங்க அடிகள் சொல்லி இருக்காரு. அதனால இந்த சிறு தெய்வங்களை எல்லாம் கூப்பிடும் போது கொஞ்சம் கொஞ்சம் சித்திகளும் ஏதாவது கிடைக்கும். அப்ப இறைவன் வந்துட்டு ஒருவனே அவன் அல்பெருஞ்சோதியன்னு சொல்லி அவர் கொண்டு வர்றாரு. அந்த அல்பெருஞ்சோதின்னு சொல்ற அந்த இறைவனை நம்ம அந்த பூர்ணமா கன்செப்ட்ல கொண்டு வருமா இருந்தா நமக்கு கிடைக்கிற அனுபவங்கள் பெருசா இருக்கு. சிறு தெய்வ வழிபாடு கூடாதுன்னு எல்லா சித்தர்களும் யோகிகளும் சொல்லியிருக்காங்க. சரி சரி சரி, ஓகே, கேளுங்க சாமியே. ஓ, அந்த குண்டலினி சக்தி நல்லா பயிற்சி பண்ணா மட்டும் ஏறுமா இல்ல சாதாரணமா அவ ஏற வழி இருக்குமா? என்ன புரியல, நீங்க சொன்னது புரியல, சொல்லுங்க. குண்டலினி சக்தி இருக்குல்லங்க சாமியே. ஆமா, சக்தி பயிற்சி நல்லா பண்ணா ஏறுமா இல்ல சாதாரணமாவும் ஏறுமாங்க சாமி? சாதாரணமாக ஏறும். அது எப்படின்னா ரொம்ப பயம் உருவானால ஏறும், ரொம்ப ஹாப்பினஸ் இருந்தா உங்களுக்கு ஏறும், யாதிர்ச்சிகமான ஒரு ஆக்சிடென்ட் உங்க உருவானாலும் ஏறும், இப்படி பல வழிகளையும் ஏறும். அந்த குண்டலி ஒன்றும் ஸ்தாயியாக நிக்காது. அதாவது உங்க வீட்டுல வந்துட்டு ரொம்ப துக்கம் வந்துட்டுன்னு வைங்க, ஏதாவது துக்கத்துல உங்களோட ஃபீலிங்ஸ் வந்துட்டு அந்த துக்க வழியிலேயே இது குண்டலி ரைஸ் பண்ணலாம். அப்ப ஜெய கிருஷ்ணமூர்த்திக்கு வந்துட்டு அவருக்கு கூட இருந்த அந்த பையன் இறந்த அந்த ஃபீலிங்கோடு கூடிதான் இருக்கும்போது தான் ஒரு நாள் வந்து அவங்களுக்கு ஞானோதயம் கிடைக்குது. அப்ப இப்படி வரும்போது இப்படி உள்ள பிரச்சனை இதுல எல்லாம் நமக்கு கிடைக்கும். அப்ப அந்த அந்த
துக்கத்தினுடைய ஆழ எந்த லெவலுக்கு இருக்குதோ அதை ஃபீல் பண்ணி தான் இதை உணர முடியும். சாமி வணக்கம். சாமி வணக்கம். சொல்லுங்க. குலதெய்வ வழிபாடு அப்ப எல்லா இந்த நிலைமையிலும் எல்லா இடத்துலயும் எல்லாமே செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கேங்க சாமி. உலக வாழ்க்கையில் இருக்கும் போது செய்யுங்க, ஏன்னா அதை விட மிச்சமா இருக்கிறது அல்பெருஞ்சோதி ஆண்டவர் நமக்கு இருக்கான்னு ஃபீலிங்ல இருக்குமா இருந்தா நம்ம இந்த அல்பெருஞ்சோதி ஆண்டவரே வழிபட்டு வரும்போது எல்லா தேவதைகளையும் வழிபட்டதாக சரித்திரம். சரிங்க சாமி. அப்ப தனிப்பட்ட முறையில் குலதெய்வ வழிபாடு ஒண்ணு செய்ய வேணாம்னு சாமி? அது அது ஏன்னா அது நீங்க செய்தாலும் செய்யாம இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்க யோகா மட்டும் கரெக்டா பண்ணிட்டே இருக்கு. சரி, அது உங்களுக்கு அது உங்களுடைய கன்செப்ட், நீங்க வேணுமா செய்யலாம், அதுவும் பிரச்சனை கிடையாது. சரிங்க சார். ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் தானே அவங்க எல்லாம், இப்ப முன்னோர்களை வழிபடுறதுல எந்த ப்ராப்ளம் கிடையாது, ஏன்னா அவங்க தான் உண்மையானதை சொல்லி நம்ம இருக்க கூடாது. நம்ம இந்த நம்ம இறைவான் சொல்ற டைம்ல சூரியனை இறைவனாட்டு வழிபடலாம்ல? பிரபஞ்ச சக்திக்கும் அப்பாற்பட்டதுதான் இறைவன். அப்ப அதையும் அதற்கும் மேல இறைவன் கேளுங்க. சாமி அமிர்த குண்டலினியை பற்றி பறഞ്ഞപ്പോൾ மரணமில்லாத அவஸ்த. அப்ப சாமி நம்மளிப்போ பூ குண்டலினி, சந்திர குண்டலினி, சூரிய குண்டலினி பண்ணிட்டு இப்ப நாலாமது இப்ப அமிர்த குண்டலினி பண்ணது. அப்ப ஈ அவஸ்தகൾ மூணும் நேடாத்தவர்க்கு அல்ல அமிர்தகுண்டலினி அமிர்தகுண்டலினிக்கு யாருக்கும் போக முடியாது. அதாவது ஒரு உதாரணம், பாலாழிய நம்ம மதனம் பண்றோம், மதனம் என்ன தெரியும் இல்லையா தமிழ்ல வந்துட்டு பாலாழி கடைதல். அப்படி பாலாழி கடைய சமயத்துல அமது எப்ப கிடைச்சு? லாஸ்ட்ல தான் கிடைச்சு. அதே மாதிரிதான் இடதுகளை வலதுகளை என்ற சந்திரகலை சூரியகலை என்ற அந்த வாசுகி என்ற பாம்பை சுஷும்னா என்ற மேருவில வச்சு நம்ம எண்ணுகிறோம், பாலாழி மதனம் பண்றோம். அப்படி பாலாழி மதனம் பண்ணி பண்ணி வரும்போது நிறைய சக்திகள் நமக்கு வருது. கோதா சக்தி வருது, ஜேஷ்டா சக்தி வருது, அது போலும் இது எல்லாமே வந்து லாஸ்ட்ல லட்சுமி வாரா தன்வந்திரி வாரா இப்படி நிறைய ஆள் வருது. வந்தபோது லாஸ்ட்ல தான் நமக்கு அமர்ந்து கிடைக்குது. அதே மாதிரி சாதனை கைலவல் பண்ணி 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 இப்படியே பாலாழி மதனம் பண்ணி பண்ணி லாஸ்ட்ல ஒரு நிலை வரும்போது அது கிடைக்கும். சரி கேளுங்க சுவாமி. இந்த விஞ்ஞான பைரவ தந்திரா கொஞ்சம் படிக்க நேர்ந்தது, அதுல பாத்தீங்கன்னா 12 சக்கரால வந்து டிராவல் பண்றது மாதிரி போட்டிருக்காங்க. அந்த 12 சக்கரா எங்க சுவாமி இருக்கு? 6 சக்கரக்கு மேல மீதி 6 சக்கரா வந்து பிரைன்ல இருக்கு. அது எந்தெந்த இடம் சுவாமி? அது எந்தெந்த இடம்னு இப்ப சொல்லி தர முடியாது. முதல்ல கீழே உள்ள 6 சக்கரையும் நல்லா ஆக்டிவேட் பண்ணுங்க, பண்ணி ஒரு நிலைக்கு வந்த பிறகு அடுத்த சக்கரையில தான் சொல்லி தரலாம். சரிங்க சுவாமி. ஏன்னா இப்ப சொல்லி வந்து உங்களுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது, ஏன்னா அந்த சக்கரையில எல்லாம் காசு கொடுத்த உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது. சரி சரிங்க சார். ஏன்னா அழுக்காக தான் இருக்கு. இப்ப எல்லாம் கிளீன் பண்ண, இப்ப நம்ம என்ன செய்யணும், ஒரு கிளீனிங் சிஸ்டம் தான் நடந்துட்டு இருக்கு. யோகா மெடிடேஷன் எல்லாமே நம்ம வந்துட்டு பாடி மைண்ட் இன்டலெக்ட் இந்த மூன்று கிளீன் பண்ணதுதான் நடக்குது. ஆமா, அது முடிஞ்சாதான் உங்களுக்கு வந்துட்டு அந்த 12 நம்ம சொல்லி தரலாம். இந்த ஸ்தூல சரீரம் எக்ஸ்பான்ஷன் பண்றதுக்கு வந்து நீங்க அந்த பஸ்திரிகா, ஹடயோகம் இந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாம் சொல்றீங்க. சூக்ஷ்ம சரீரத்தை எக்ஸ்பான் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? சூக்ஷ்ம தாரணை, தியானம், சமாதி. ஓகே. பிரத்யாகாரா, தாரணா, தியானம், சமாதி, நாலு நிலை. சூக்ஷ்ம உடம்பு தான், சூக்ஷ்ம உடம்பும் காரண உடம்பையும் எக்ஸ்பான்ஷன் பண்ணது. சாமி இது இந்த இதுல நம்ம இந்த சித்தர்கள் பாடல்ல கண்பூர்வ பூட்டுன்னு சொல்றாங்கல்ல, சூரியனும் சந்திரனையும் கட்டி விட்டாதான் அக்னி உணரும். அப்ப நீங்க சொன்ன கண் புருவ பூட்டும் அதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. ஆனா நமக்கு வந்து நெற்றி என்ற புருவத்துக்கு நேராக
நமக்கு வந்துட்டு அந்த அருட்பெரு ஜோதி தோன்றும். அந்த டைம் ரெண்டு நம்ம இடதுகளை வலதுகளை பூட்டா நமக்கு பூட்டப்படும், சுசுமனா மட்டும்தான் ஓடும். ஓகே சாமி. அப்ப வந்து அப்ப நம்ம சூட்சுமதி அப்ப அந்த சூட்சும தேகத்துல நம்ம வந்து ஆற்றல வந்து செலவாகாம எப்படி சேமிச்சு வைக்கிறது சாமி? அதாவது ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு நீங்க தாரண தியானம் சமாதி இந்த மூன்று நிலையை டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் நமக்கு இந்த பிரம்மரந்திரையில வந்துட்டு இது எப்பவுமே ஸ்டோர் ஆகும். இந்த ஸ்டோர் ஆகி கலைஞ்சு கலைஞ்சு அந்த கண்டிப்பா அதை நம்ம விட்டு போக. இதான் சித்தர்கள் எல்லாம் அமிர்த குண்டலின்னு சொல்லியிருக்கேன். புரியுதான்? ஹலோ கேக்குதா? சரிங்க சாமி, சொல்லு. கேக்குது கேக்குது சாமி, கேக்குது. அதனால நமக்கு மெயினா வந்துட்டு மெடிடேஷன் நல்லா செய்யணும், சமாதியை நம்ம கண்டிப்பா அட்டைன் பண்ணணும். அது சமீகப்ப சமாதிகள் தான் முதல்ல கிடைக்கும், போதும். அந்த சமாதியிலே உங்களுக்கு அந்த எனர்ஜியை ஸ்டோர் பண்ண முடியும். சாமி நீங்க சொல்றீங்க, இப்ப வந்து தாரண தியான சமாதி வந்து பெரும்பாலும் எல்லாருமே பண்றாங்க இந்த இதை, இந்த அனுப்பு இதுல போறவங்க. அப்படி இருந்துமே வந்து நிறைய பேர் வந்து வழி கேடுக்க வழி தவறி போயிடுறாங்க. அதுல இருந்து நம்ம புரிய வேண்டியது தாரணை தியானம் சமாதி கரெக்டா யாருமே பண்ணலன்னு அர்த்தம். ஏதோ கண்ண முடிந்து தூங்குறாங்க, அதுதான் நடக்குது. நடக்குது. ஆமா, கண்ணு மூடி தூங்கிட்டு இருந்தா தாரணை தியானம் சமாதி கிடைக்காது. ஆமா, இப்ப வந்து அதனாலதான் ராவலிங்க அடிகள் என்ன சொன்னாரு, விழித்திரின்னு சொன்னாரு. விழித்திரி இதே இதுதான். இந்த நம்ம குணங்குடி மத்தான் வந்துட்டு இந்த பாடல்ல வந்துட்டு அது ஒரு இந்த பாடியிருக்காது இந்த விஷயத்த. நேத்திரம் வழிதான் இறைவனை அடைய முடியும். நேத்திரம் கண்ணு வழிதான் இறைவனை அடைய முடியும். இந்த சூஷ்மா கயரை பாரடா சொல்லி பாடல் இருக்கு இல்லையா? ஆமா சாமி, ஆமா ஆமா. பாவை கயரத்து விகம் சூஷ்மா கயரை சதகோடி கத்தாலும் சொல்லிட்டு நமக்கு ஒண்ணுமே வராது ஒரு பாடல் பாடுவாரு. அதுல ஒரு பாடல் இந்த மெடிடேஷனை கரெக்டா சொல்லியிருக்காரு. ஏன்னா கண் விழித்து நமக்கு நம்ம மேருவில மேருஞ்சுன்னா மிடிலா புலாம் கொட்டையில கான்சன்ட்ரேஷன் பண்ணி நீ என்ன செய்ய அந்த எனர்ஜிய ஸ்டோர் பண்ணு அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. ஆமா, அது நம்ம நேத்திரத்தினால் மட்டும்தான் இறைவன் அடைய முடியும்னு ராவலிங்க அடிகளை சொல்லிட்டு நம்ம எல்லா சித்திரர்களும் அதை சொல்லியிருக்காரு. அதனால நம்ம மேக்சிமம் பிரெயின்ல வந்துட்டு இந்த எனர்ஜியை ஸ்டோர் பண்ணதுக்கு நம்ம தான் முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணணும். சரி, செகண்ட்லி வந்துட்டு உன்னை கேட்டனால அந்த ரகசியத்தை கொஞ்சம் கூட விளக்கி சொல்லலாம். நம்ம உடம்புல வந்துட்டு இந்திர தனுசுன்னு சொல்ல ஒரு நாடி இருக்கு, நோட் பண்ணுவீங்க, இந்திர தனுசு நாடி. இந்திர தனுசு, ஆமா, இந்திர தனுசு நாடி கட் பண்ணாத காலம் வரைக்கும் கண்டிப்பா வந்துட்டு இந்த எனர்ஜி நம்ம லூஸ் ஆயிட்டே தான் இருக்கு. அந்த நாடி எப்படி சாமி கட் பண்றது? அது சொல்லி தரலையே, நீங்க வந்து கேட்கவும் வேண்டாம். இப்ப உடனே சொல்லி தர மாட்டோம். நீங்க குண்டலினி எல்லாம் ரைஸ் பண்ணி ஒரு ஹையர் லெவல்ல வந்த பிறகு நாங்க வந்து நீங்க எங்கள்கிட்ட வரும்போது நாங்க கரெக்டா கட் பண்ணி காட்டிக்கிறோம். என்னால அந்த பர்டிகுலர் ஏரியா கொஞ்சம் சொல்லிதரலாம். துரியோதனை வந்து பீமன் வந்துட்டு கொல்லுவான்னு கொல்லுறான்னு படிக்க பாடு, துடையில அடிச்சு வலது துடையில அடிச்சு கொல்றான் கொல்லுறான். அதே மாதிரி உள்ள ஒரு இடத்துலதான் இருக்கு. ஓகே சார். தமிழ் இந்த லாகிரி மகாசயருடைய வாழ் கடைசி காலத்துல அவர் வந்து யூரின் பாஸ் பண்ண கூட போக முடியாம உட்கார்ந்த இடத்துல இருக்கதா ஒரு இது படிச்சேன் நானு. பக்கத்திலேயே வந்து ஒரு மூத்திர சட்டியில போயிட்டு யூரின் பாஸ் உட்காந்தே யூஸ் பாஸ் பண்ணாதான் போட்டிருந்தாங்க. ஆனா அதே சமயம் திடீர்னு அவரால் நடக்க முடியாமலே உட்கார்ந்து இருந்தாலும் திடீர்னு போயிட்டு சாதாரணமா எந்திரிச்சு போய் அலமாரிய தொடர்ந்து புத்தகத்தை எடுத்துட்டு வந்ததா சொன்னாங்க. ஆமா, இத வந்து அவர் மகம் பார்த்தாரு. மகம் பார்த்துட்டு என்ன உங்களாலதான் நடக்க முடியாம ஒரு ஓரமால உட்காந்தே இருந்தீங்க, திடீர்னு போயிட்டு எப்படி உங்களால நடந்து போயிட்டு வர முடியுதுங்கிறப்ப ஏன் மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, நீங்க நடிக்கிறீங்க ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் என்ன விளக்கம் சொன்னாரு, அதுக்கு மேல நான் படிக்கல. அதோட இதனுடைய ரகசியம் என்ன சார்? இதனுடைய ரகசியம் என்ன? ரகசியம் இல்லது லேரி மகாசேனுடைய பாடி. ஆனா நிறைய சீடர்களுக்கு வந்து லேரி மகாசேனுக்கு நிறைய நிறைய இதெல்லாம் கைகரியம் செய்யணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க.
அப்ப அந்த டைம்ல வந்துட்டு லேடி மகாசன் அவங்களுக்கு வேண்டி இந்த பாடியை விட்டு கொடுக்க, அப்போ நீங்க என்ன பிடிச்சு அப்படி கொண்டு போங்க குளிப்பாட்டுங்க இப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்க. அவரால் எல்லாம் செய்ய முடியும். அதே டைம்ல அவர் என்ன செய்யணும்னா சரி அப்படி நீங்க செய்யுங்க. அப்ப அந்த மகன்கிட்ட சொல்லுவேன், டேய் வந்துட்டு நான் இப்படி இருந்தாதான் இந்த மாதிரி சீடர்களுக்கு எல்லாம் ஒரு என்ன கிடைக்கும், அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால நான் அவங்களுக்கு விட்டு கொடுக்கறனால நான் இப்படி ஒரு ஆக்ட் பண்றேன்னு சொல்லியாரு. அதாவது சேவனம் பண்ணினால் குரு சேவை பண்ணுமா இருந்தா கண்டிப்பா முக்திய அடையலாம் என்ன உதாரணத்துக்கு தான் அந்த கதை காட்டுறேன். குண்டலினி பத்தி பேசிட்டு இருந்தோம், குண்டலினி வந்து எப்போ நம்ம கண்ட்ரோலுக்கு வரும் சாமி? பாட்டு பாடல் கேட்டாலும் உடனே இது சமாதியில போயிடும். அதாவது நல்ல காரியங்கள் நினைச்ச உடனே சமாதிக்கு போயிடும். அது வந்து கண்ட்ரோலபிள் தான், அதை கண்ட்ரோல் ஆகி பின்ன லாஸ்ட்ல வந்துட்டு நேச்சுரலா நடக்கும். அந்த சுசும்னா பார்த்து வந்துட்டு ரொம்ப விரிவடைந்து நேச்சுரலா நடக்குது. சுவாமி, இந்த திருமூலர் திருமந்திரத்தில் பாத்தீங்கன்னா, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சீவன் சிவலிங்கம் சொல்றாங்க இல்லையா? ஆமா, அந்த ஜீவன்றதுதான் ஆன்மாவா உயிரா? ஜீவனும் ஜீவன் தான் உயிர், ஜீவன் தான் ஆத்மா, ஜீவன் தான் பிரம்மம். அதுதான் அந்த சிவலிங்கம் வடிவத்துல இருக்கு. அதுதான் சிவலிங்கம் இருக்கு. அதாவது அதனுடைய அந்த லைட் உங்களுக்கு கிடைக்கிறது வந்துட்டு இந்த பெருவரல்ல இந்த பாகத்துல கிடைக்கும், இந்த இந்த லெவலுக்கு கிடைக்கும். நெத்திக்கு நேரம் அந்த ஒளி இப்படி வரும். ஜீவனை அறிந்தால் சிவனை அறியலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல சாமி. ஆமா, ஜீவனும் சிவனும் ஒன்றுதான், ரெண்டு கிடையாது. சரிங்க சாமி, போன வகுப்புல நீர்முள்ளி விதைய பத்தி சொன்னீங்க சாமி, உடல் பலத்துக்கு. அதே மாதிரி சாமி, காலையில அந்த சூரனை சாப்பிடும் போது அந்த வள்ளலார் நம்ம கரிசலாங்கண்ணி சூரனை சாப்பிடும் போது அது வெள்ளம் சேர்த்து சாப்பிடலாமா சாமி, பசும்பால் சேர்த்து சாப்பிடலாமா? அதாவது நம்ம வந்து கஷாயம் மாதிரி போட்டு நம்ம சாப்பிடலாம், சூடு தண்ணியில போட்டு சாப்பிடலாம். பால் சேர்த்த கூடாது சாமி இதுல? அவ தேவையில்லை. சரிங்க சார், சரிங்க சாமி. வணக்கம் சாமி. சித்தர்கள் பாடல்ல திருமூலர் ஒரு வரியில உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்றாருல்ல சாமி, உயிர் சொல்றாங்க. அப்ப உடல் நல்ல ஸ்ட்ராங் ஆகி நம்ம அது தாது பலத்தோடு கூடி இருக்குமா இருந்தா உயிரும் அதே மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப உங்களுக்கு இறைவன் அடையணும்னு தாற்பயம் இருந்தா முதல்ல உடம்பத்தான் பாக்கணும். இப்ப மெடிடேஷன் தான் பண்ணணும். ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே ஒரே எல்லாம் இருக்க முடியும். இப்ப உங்களுக்கு வாத ரோகம் வந்தா என்ன செய்வீங்க? உங்களால இருக்க முடியாது, கை கால் தெரிஞ்சு அப்படியே இருப்பீங்க. அப்போ உங்களுடைய உடம்பு வளரலன்னு அர்த்தம். அப்போ உங்க உடம்பு வந்துட்டு அசுத்த உடம்புன்னு அர்த்தம். அப்போ அதில் சுத்த உடம்பாக்கணும். சுத்த உடம்பாக்குறதுக்கு தான் கடையோகத்தை நம்ம கொடுத்துருக்கோம். நல்லா கடையோகம் ப்ராக்டிஸ் பண்ணால் நல்ல ஆயுர்வேதத்துல சில மெடிசின்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம சாப்பிடணும். அதுதான் ராமலிங்க அடிகள் முதல்ல மணி மந்திர ஔஷதம்னு தான் சொல்லியிருக்காரு. முதல்ல ஔஷதம் சாப்பிட வேண்டிய சொல்லியிருக்காரு. ஔஷதம் சொன்னால் மருந்து வகைகள், அது கழிஞ்சதும் மந்திரம் சொல்லுது. மந்திரம் என்றால என்ன? ஆத்ம மந்திரம் தான் மந்திரம். அதுலதான் அல்பெருஞ்சோதின் பாடல். அப்போ ஔஷதம் மந்திரம், அடுத்தது மணி. மணின்னு சொல்லுவது உங்களுடைய விந்துவை கட்டுவதுதான் மணின்னு சொல்லுது.
பிந்துவை நீங்க கட்டி பிந்து தான் உங்களுக்கு ஒளியாக நெற்றிக்கு நேரம் நமக்கு தோன்றி வரும். அப்போ 99% உங்களுடைய உடம்பு வந்து ஸ்ட்ராங்கா வளர்ந்தாச்சு, உயிர் தானாக வளர்ந்துடும். அதனால உடம்ப வந்து நல்லா பாதுகாக்கணும். சித்தர் பரம்பரை அத்தனையுமே காயகல்பங்கள் எல்லாம் சாப்பிட்டு உடம்ப பாதுகாப்பாங்க, அதே மாதிரி நம்ம பாதுகாக்கணும். ராமலிங்க சுவாமிகளுடைய இந்த நம்ம திருவள்ளுப்பாயில 6வது சாப்டர் எடுத்து படிங்க, அது உங்களுக்கு நல்ல அனுபவத்துல கொண்டு வரும். அதாவது இப்ப உரைநிறை பகுதிங்கிட்டு வரும் 6வது திருமுறை, அந்த படிங்க சுவாமி. அதே மாதிரி சன்மார்க்கிகளுக்கு மதியம் 12 மணிக்கு தான் ஒரு நேரம் சாப்பாடுன்னு சொல்றாங்க சாமி. ஆமா, ஆனா வேலைக்கு போறவங்க வந்து ஒரு நேரம் சாப்பிட்டா அவங்களால நம்மளால பண்ண முடியலைங்க சாமி. அப்ப நம்ம முடியாது, ஒருக்கிறது முடியாது. உங்க நீங்க நீங்க சன்மார்க்கி என்னைக்கு ஆவீங்களோ அந்த டைம்ல ஒரு வேளை சாப்பாடு தாராளம் போதும். ஆமா, நம்ம இப்ப சன்மார்க்கி ஆக இல்லையே. சரிங்க சாமி. ஏன்னா ஆசை இருக்கு, கர்மங்கள் இருக்கு, சுகங்கள் இருக்கு, சுகங்கள் இருக்கு. நம்மளுடைய மைண்டே வந்துட்டு வெளியில தான் கிடக்குது. யாரு ஆமா சன்மார்க்கி வந்துட்டு நீங்க நேரமே பாடின மாதிரி உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெல்ல தெளிந்தோருக்கு ஜீவன் சிவலிங்கம் சொல்லி அந்த பாடல்ல இருக்கு. அவன் தான் சகமார்க்கி சன்மார்க்கி. அந்த அரிசி கூட ஜீரக சம்பா அரிசி சாப்பிடணும்னு சொல்றாருங்க சாமி. ஆமா, ஜீரக சம்பா அரிசி முடிஞ்சா சாப்பிடுங்க. அது என்ன இப்ப தேவையில்லை. ஏன்னா இந்த ஆயில் வந்துட்டு நம்ம எந்த அரிசியிலையும் ஆயில் இருக்கு, ஆயில மாற்றிக்கிட்டு சாப்பிடணும். அதே மாதிரி சாமி தேங்காய் பால் எடுத்துக்கும் போது துரிசு நீக்கி சாப்பிடுறதுன்னா எப்படிங்க சாமி? தேங்காய் பால வந்து அது நமக்கு வந்து துரிசு நீக்கிட்டு சாப்பிடும்போது இளம் சூடு சூடுபடுத்தும். ஓவராக ஹீட் ஆகக்கூடாது, இளஞ்சூடுல வந்துட்டு அது சாப்பிடும். சரிங்க சார். அப்ப அதற்கு துரிசி மாறும். நன்றிங்க சாமி. மணின்னு சொல்லுவது ரெண்டு வழியில வரும். மணின்னு சொல்லுவது இப்ப இன்னைக்கு வந்துட்டு சித்தர்களை வந்துட்டு ரசமணியும் சொல்லிட்டு இருந்தோம், உள்ள இருக்கிற மணியும் சொல்லி இருக்காங்க. மந்திரம் வந்துகிட்டு நம்ம செய்யற பிராணாயாமத்தை தான் மந்திரம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அஜபை, அஜபை தான் மந்திரம். ஔஷதம் வந்துகிட்டு நம்ம இதே மாதிரி கரிசிலாங்கண்ணி இப்பேற்பட்ட நிறைய ஔஷதங்கள் இருக்கு, அதெல்லாம் சாப்பிடும். அப்புறம் நேத்து இன்னொன்னு சொன்னீங்க, மகா சுதர்சன நட்சத்திரம் தெரியும் அப்படின்னு சொன்னீங்க. தரச்சக்கரம் போடுவீங்க இல்லையா தீபாவளிக்கு எல்லாம்? தரச்சக்கரம் போடுவீங்கல்ல, தெரியுமா? ஆமா, அந்த லைட்டு, ஆமா லைட் அந்த இது இருக்கு இல்லையா, அந்த தரச்சக்கரம் மாதிரி அந்த ஒளி நெத்திக்கு நேரம் அப்படியே கலங்கிட்டே இருக்கு, அதான் மகா சுதர்சனம் இருக்குங்களா? முதல்ல உங்களுக்கு இப்ப எல்லாம் உங்களுக்கு இருட்டாதான் இருக்கும், நாளை போக போக அது ஒளியாகமா. சுவாமி, இந்த ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் இருக்குல்ல சுவாமி? ஆமா, இதெல்லாம் வந்து வியாசர் வால்மீகி இவங்களால எழுதப்பட்டது இல்லையா? ஆமா. அப்போ இதெல்லாம் உண்மையா நடந்தது கிடையாது இல்லையா? இது வெறும் சும்மா கதை தானே? அதாவது உண்மையானது கொஞ்சம் நடந்திருக்கு, அதை வச்சு வியாசர் என்ன எழுதியிருக்காரு, மக்களுக்கு ஆன்மீக லாபம் கிடைக்கிறதுக்கு வேண்டி அந்த வழிக்கு எழுதியிருக்காரு. அந்த போரெல்லாம் நடந்திருக்கா? கிருஷ்ணர்னு ஒருத்தர் இருந்திருக்காரா? கிருஷ்ணன் உண்டும் என்று சொல்ற இது உண்டோ இல்லன்னு சொல்ல ஆளுகளும் உண்டு. அப்ப இருக்காரா இல்லையா சுவாமி? இருந்தாரா இல்லையா? அவர் என்னுடைய கான்செப்ட்ல 100% உண்டு. ஓ சரி சரிங்க சாமி. ஒரு டவுட், இல்லங்க நவகிரகணங்கள் இருக்குல்ல? ஆமா,
அது வந்து நம்ம வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்ச மாதிரி ஆன்மீகத்தோட எப்படி சாமி அது தொடர்பு? கண்டிப்பா உண்டு. ஆனா நீங்க வந்து ரிமோட் ஆகும், உங்களுடைய ரிமோட் ஆன் பண்ணும் போது கிரகங்களுடைய ஆக்டிவ் உங்களுக்கு பாடியில வரும். அது கண்டிப்பா உண்டு. நம்ம உடம்பிலேயே நவ கிரகங்கள் இருக்கு. சரி சாமி, அப்படின்னு பாதிக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு கால பைரவர் அப்படின்னு ஒரு தெய்வத்தை சொல்லுவாங்கல்ல, ஆமா, அந்த தெய்வத்துக்கு வந்து மகன் சனி அப்படிங்கிறாங்க, கரெக்ட் தானே? பைரவருடைய மகன் சனி சொல்லிட்டு இதெல்லாம் கதையில வர சம்பவங்கள் ஐயா. இல்ல இல்ல இல்ல, நான் எதுக்கு சொன்னேன்னா, நம்ம சனிங்கும் போது நம்மளுக்கு இந்த கிரகணங்கும் போது அந்த கால பைரவருங்கிறது அது ஒரு கிரகணம் தானா? கால பைரவர் கிரகம் கிடையாது, அது சிவனுடைய அம்சம். சுவாமி சூரிய பாக சந்திர பாக போய கிளாஸ்ல அத்தனையும் சூரிய பாகையும் சந்திர பாகையும் தான் படிப்பிச்சது. சிவபெருமான் நெத்தியில வச்சிருந்தான். அடுத்த கிளாஸுக்கு பாப்போம். அசுத்தோமா சத்யமய தமசோமா ஜோதிர்கமய சத்யோமா அவதங்கமய ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.